கற்பூரகாந்திதேகாய பிரம்மமூர்த்திதராய ச வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்ரேய நமோஸ்துதி. அன்பான யூடியூபர்களுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவிக்கொள்கிறேன். ராஜயோகம் தரும் நிழல் கிரகங்கள், அதனுடைய மகாதசைகள், அந்த தசைகள் மூலமாக ஒரு அற்புதமான யோகங்களை பெறுகின்ற பிரபல ஜாதகங்கள். இப்படி நம்ம பார்க்கும்போது மிகுந்த ஆச்சரியத்தை தரக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கின்றது. நிஜகிரகங்களில் போற்றப்படக்கூடிய சூரியன் சந்திரன் முதல் கொண்டு சனி பகவான் வரை இந்த ஏழு கிரகங்கள் இல்லாமல் நிழல் கிரகங்களாக போற்றப்படக்கூடிய ரெண்டு கிரகங்கள் ராகு கேது. ராகு போலே கொடுப்பார் இல்லை, கேது போலே கெடுப்பார் இல்லை. ஏன்னா ராகு பகவான் வந்து ஜோதிட மூல நூல்களில் சனி பகவானுக்கு ஒப்பானவராக கருதப்பட்டது. காரணம் என்றால் நிறத்தில் கருநிறம் கொண்டவர் கரும்பாம்பு, கேது வந்து செம்பாம்பாக கருதப்படுகிறது. அனைத்து வகையான, அதாவது ராகுனுடைய அனைத்து குணங்கள் சனி பகவானுக்கு ஒப்பானவை, ஆக சனி பகவானுடைய அது நமக்கு போற்றப்படுகிறது, நிற்கிற சனி பகவானோடு ஒப்பிடப்படுகிறது. அதுபோலவே கேத்து, கேத்து செவ்வாய் பகவானுடைய செம்பாம்பு, ஆக செவ்வாய் பகவானோட இணைக்கப்பட்டது. அப்போது செவ்வாய்க்கு எப்படி ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறதோ, அதே கேத்து பகவானுக்கு இருக்கிறது. எப்படி சனி பகவானுக்கு ஒரு அற்புதமான சக்தி இருக்கிறதோ, அதுபோலவே ராகு இருக்கிறது. ஸோ ராகு தரும் மகாதசைகள், நிறைய பேர் சொல்லுவாங்க சுவாமி ராகுதசை அற்புதமான யோகம் தரும், உண்மையா? ஆண்டியும் அரசனாக்கும், உண்மையா? அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுண்டு, நிறைய பேர் நடைமுறையில் அது நடந்ததுண்டு. எந்த மாதிரி இடத்துல இருந்த ராகு இப்படி ஒரு மகத்தான ராஜயோகத்தை கொடுப்பார், ஒரு டவுட் வரும் இல்லையா? முதல் ராகு வந்து ஒரு அன்காமன் பிளானட்டுன்னு சொல்லிட்டோம், சர்ப்ப கிரகங்கள், அதுக்கு வந்து எந்த விதமான ஆதிபத்திய வீடுகள் இல்லை. அது எந்த வீட்டில் இருந்தால் அந்த வீடு கொடுத்தவருடைய ஆதிபத்திய பலன்களை கிரகித்து கொண்டு செயல்படக்கூடியவர்ன்னு நாம் சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போது ராகு கேத்துக்களுக்கு வீடு இல்லை. அவங்க எந்த வீட்டில் இருக்கிறாரு, சுபர் வீட்டில் இருக்கிறாரா அசுபர் வீட்டில் இருக்கிறாரு, எந்த வீட்டில் இருக்கிறன்றது நமக்கு தெரியாது. அந்த வீடை பொறுத்து அவர் வந்து பலாபலன் தருகிறார். எப்போ ராகு வந்து எந்த வீட்டில் இருந்த பலன் தருவார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கிரகங்கள் தான் உலகத்தில் வந்து இன்று உலகம் இவ்வளோ வேகமாக ஓடிக்கொண்டிருக்குது என்றால் அது காரணம் ராகு தான். ஆன்மீகத்திலேயும் வேகமாக உலகம் ஓடிக்கொண்டிருக்குதுன்றது காரணம் கேது தான். இன்று சொல்லக்கூடிய அனைத்து வகையான நுட்ப கலைகள், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், திடீர்னு வரக்கூடிய மருத்துவ கண்டுபிடிப்புகள், மருத்துவ நோய்கள், தோன்றும் நோய்கள், அந்த நோய்கள் குணப்படுத்துறதுக்காக தோன்றும் மருந்துகள், அற்புதமான ஒரு கண்டுபிடிப்புகள், மருத்துவ உலகத்தை புரட்டி போட்டால் அதுக்கு காரணம் ராகு பகவான் தான். திடீர்னு ஒரு நாடையை செல்வந்த நாடாக மாற்றக்கூடிய ஆற்றல் ராகுக்கு உண்டு. இன்று நாம் வந்து பார்க்கக்கூடிய சவுதி அரேபியா, துபாய் போன்ற கல்ஃப் கண்ட்ரீஸ் ஃபுல்லாக வந்து இன்றைக்கு ஒரு சாதாரண பாலைவனமாக இருந்த நாடுகளை இன்று வந்து செல்வம் கொழிந்த நாடுகளாக மாற்றிய அற்புதமான ஒரு கிரகம் என்று சொன்னால் ராகு. மிடில் ஈஸ்ட் ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரீஸ் வந்து ராகுனோட ஆதிக்கத்தில் இருக்கிறது. அமெரிக்கா ராகு சுக்கிரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறது. இந்தியா குரு கேதுனோட ஆதிக்கத்தில் இருக்கிறது. இப்போ நாடுகளே வந்து சில கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது. அதனால தான் குரு பகவான் அருள் இருக்கிறதுனால தான் இந்த புனித பாரத பூமியில், கர்ம பூமியில் மீண்டும் மீண்டும் மகான்கள் உதித்து கொண்டே இருக்கிறார்கள், ஞானிகள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள், ஆன்மீகம் தளர்ந்து கொண்டே இருக்கிறது. இத்தகையான ஒரு மகத்தான ஒரு புரட்சி செய்யக்கூடிய கிரகம் என்று சொன்னால் அது ராகு. இந்த ராகு கேத்துகளுக்கு, அதனால தான் இந்த ஏழு கிரகங்களுக்கு நீங்கள்
கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் சுற்றினா நவகிரகங்களை பிரதட்சிணம் பண்ணும்போது ராகு கேத்துக்களுக்கு வந்து ஆன்டி கிளாக்கில் சுற்றணும். இந்த ஏழு கிரகங்களை வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு நகரும், ஆனால் ராகு கேத்து வந்து ரிஷபத்துலேருந்து மேஷத்துக்கு நகரும். இது முன்னோக்கி போகும், அது பின்னோக்கி வரும். இந்த முன்னோக்கி பின்னோக்கி என்ன டிஃப்ரென்ஸ் சுவாமி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மறைந்து நின்றது கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ரெண்டு கிரகங்களுக்கு இருக்குது. ஸ்வர்ணபாகு என்ற ராகு வந்து திடீர்னு அமுதத்தை விழுங்கிய நேரத்தில் மோகினி வடிவத்தில் இருக்கின்ற விஷ்ணு பகவான் வந்து தலை கொய்த வண்ணத்தில் ராகு தலபாகமாக கேது வாலுபாகமாக மாறி ராகு கேதுகளை உருப்பெற்று உலகத்தை ஆட்டி படைக்கின்றது. அந்த தருணத்தில் சூரிய சந்திராதி கிரகங்கள் வந்து ராகு கேத்தியை காட்டி கொடுத்தது காரணத்தினால் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வருஷத்துக்கு ஒரு முறை பீடிக்கும் வண்ணத்தில் பகவான் விஷ்ணு பகவானிடம் வரம் பெற்று சூரிய சந்திராதி கிரகங்களை ஒளி கொன்ற வைக்கும் வண்ணத்தில் ராகு கேதுகள் செயல்படுகின்றது. இது அபூர்வமான புராண வரலாறு, ஒரு அற்புதமான புராண தகவல். அத்தகையான ஒரு பகவான் ஸ்ரீமன்னாராயணிடம் வரம் பெற்று ராகு பகவான் கேது பகவான் வந்து ஒரு ஞானகாரக்கராக ஒன்று போகக்காரக்கராக உதித்தார்கள். திடீர்னு ஒரு ஓவர் நைட்டில் வந்து ஒரு மில்லியனர் ஆகக்கூடிய கணக்கு வந்து ராகு கொடுக்குறார். அத்தகையான ராகுக்கு வந்து எத்தகையான இடங்களில் அமரும்போது அவருக்கு வலிமையான நிலை. ராகு கேத்துகள் வந்து எப்போவுமே 3, 6, 11 இந்த மூணு இடங்களில் மட்டும்தான் நன்மை செய்வார். சிலர் 12 இடம் மறைவு சொல்லுவார். 12 இடத்துல ராகு வந்தால் அயன சைன சுகமன் சொல்லக்கூடிய மோக்ஷஸ்தானம்னு சொல்லக்கூடிய ராகு வந்தால் நான் சொல்வது, கேது வந்தால் மோக்ஷம் தரும் அது வேறு விஷயம். ராகு வந்தால் 12 வீட்டில் ராகு வந்தால் கெடுதலது அதிகமாக கொடுக்கும். காரணம் என்றால் 12 இடத்துல ராகு வரும்போது அந்த பாவத்தினுடைய இது பாழாக போகும். அயன சைன சுகங்கள் அனைத்தும் இழந்து விடுவான். தாம்பத்திய வாழ்க்கையில் பயங்கரமான துன்பங்கள் ஏற்படும். அந்ய தேச வெளிநாடு, அதாவது வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய நிலை, வெளிநாடுகளில் மறைந்து வாழக்கூடிய ஒரு நிலை 12 ராகு கொடுப்பான். அதனால தான் பிரபலங்களை ஜாதகங்கள் நீங்கள் பார்க்கும்போது 11 இருந்த ராகு மட்டும்தான் விசேஷமான நன்மைகள் அள்ளி கொடுப்பார். கேந்திரத்திலேயே ராகு நன்மை செய்ய மாட்டான், கேந்திரத்தில் கேத்து நன்மை செய்வான், கேந்திரத்தில் ராகு நன்மை செய்ய மாட்டான். அதாவது நான் சொல்வது, 10 பாவத்தில் கேத்து இருந்தால் ஒரு ஆன்மீகவாதியாக, ஒரு ஞானியாக, ஒரு மடாதிபதியாக, ஒரு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த கிரகத்துக்கு தன்மை உண்டு. 10 ராகு வந்தால் தொழிலில் பயங்கரமான குழப்பங்கள் உண்டாக்கி அரசுக்கு புறம்பான தொழில்களை செய்து அவரை பல வகையில் வந்து துன்புறுத்தும் நிலை என்பது ஏற்படும். ஆக இந்த 3 பாவம் வீர விக்ரமஸ்தானம், விற்றுகள ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய, சகாயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3 பாவம், சத்ரு ராக ருணஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 6 பாவம், லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11 பாவம், இந்த 3, 6, 11 அமரும்போது அந்த தசை, அதாவது 3, 6 நின்றிருந்து ராகு தசை நடப்புக்கு வந்தால் அந்த ராகு கொப்பத்தில் இருந்தவனை கூட ஒரு மகத்தான யோக நிலை கொண்டு சென்று ராஜயோக பட்டத்தை கொடுத்து நாட்டுக்கே அரசனாக்குவான். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ராசியில் இருந்தால் இந்த ராகு பகவானுக்கு யோகம் தரும் அப்படின்ற நீங்கள் பார்த்தால், ராகு பகவான் வந்து மேஷத்தில் இருக்கும்போது மகத்தான யோக நிலை கொடுப்பார். காரணம், செவ்வாய் வீடு ராஜயோகம் கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் ரிஷபத்தில் நீச்ச ராகு, ஆனால் சுக்கிரன் வீடு அவருடைய நட்பு வீடு, மிதுனத்தில் வராது. கடகத்தில் சந்திரன் வீட்டில் மகத்தான யோக நிலை. அதுக்கப்புறம் அவர் கன்னில ராகு, பிரமாதமான ராகு. அதுக்கப்புறம் மகரத்தில் ராகு. ஆக மேஷம், ரிஷபம், கடகம், கன்னே, மகரம் இந்த 5 ராசிகள் அதாவது ஆரோகண கிரமத்தில் இருக்கும்போல் அபரிமிதமான தனயோகத்தை கொடுத்து விபரீத ராஜயோகத்தை கொடுப்பான்.
அதுபோலவே அந்த அவரோகண கதியில் ராகு அமரம்போல், அவரோகண கதி என்று சொன்னால் இந்த மீனத்திலேருந்து, அதாவது மீனத்திலேருந்து வரக்கூடிய கணக்கு, அப்படி இது மீனத்திலேருந்து வரக்கூடியது ஆரோகண கிரமம். அவரோகண கிரமம் என்பது வரும்போல் நமக்கு அந்த விருச்சிக்கத்திலேருந்து வரக்கூடியது, அதில் வந்து மகரம் என்பது வித்தியாசப்படுகிறது. இந்த மாதிரி வரும்போது என்ன, சனி பகவான் வீடு, இந்த மாதிரி ராகு வந்து வலிமையான நிலைகள் அமரும்போது, இந்த நான் சொல்லக்கூடிய, அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த 3, 6, 11 மேற்கூறிய இடங்களில் அவர் அந்த இடத்துல நின்று இருந்து அவருடைய திசைக்கு நடப்பு வந்தால் 18 ஆண்டுகள், ராகு திசை 18 ஆண்டுகள். இந்த 18 ஆண்டுகள் 3 பாகங்களாக பிரித்து கொண்டால் 6 வருஷம், 6 வருஷம், 6 வருஷம். ஃபஸ்ட் 6 வருஷம் கொடுக்கல என்றாலும் கவலை இல்லை. அடுத்து ஏன்னா ராகு சுயபுக்தியில் பலன் தரமாட்டார், அதுக்கப்புறம் ராகு குருபுக்தியில் அற்புதமான பலன் கொடுப்பார், அதுக்கப்புறம் ராகுனுடைய சனிபுக்தியில் வந்து அற்புதமாக, ராகுனுடைய சனிபுக்தியில் பயங்கரமான தொந்தரவு கொடுப்பார். இன்கேஸ் சனி பகவான் யோகமாக இருந்தால் அங்கே விசேஷமான நன்மை. ராகு புதன் புக்தியில் விசேஷமான நன்மை கொடுப்பார், ராகு கேத்து புக்தியில் நன்மை செய்ய மாட்டார், ராகு சுக்கர புக்தியில் அரசனாக்கிடுவார். அதாவது 36 மாதத்திலே கோடீஸ்வரன் ஆகிடுவார். அப்படி ஒரு நிலை, ராகு மகாதிசையில் சுக்கர புக்தியில் ஒரு மிகுந்த செல்வந்தனாகிடுவார். திடீர்னு நமக்கு ஒரு அரசியல்லையோ அல்லது ஒரு பொது மேடைகள்லையோ அல்லது ஒரு மீடியாவிலையோ அல்லது ஒரு சினி துறையிலையோ அல்லது ஒரு பப்ளிக் ஃபோக்கஸிங் திடீர்னு ஒரு ஓவன் நைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிறான்னா உனக்கு நிச்சயமாக ராகு பலமாக இருக்கும். அவருடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3, 6, 11 இருக்கும். சுவாமி எல்லாத்துக்கும் 3, 6, 11, அதனால தான் ராகு அமையிறது என்பது ஒரு யோகம்தான். ஏன்னா திடீர்னு, ஆனால் ஒன்று ராகு நீக்கு உங்களுக்கு வந்து ராகுக்கே சனி பகவானுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, சனி பகவான் வந்து நீதி நேர்மைக்கு உட்பட்டு தான் கொடுப்பார், ராகு அப்படி கிடையாது. ராகு வந்து ஒரு அபரிமிதமான ஆற்றல் கொண்ட கிரகம், ஒரு திடீர்னு வளர்ச்சி. நீங்கள் ஆச்சரியப்படுங்க, இன்று கடந்த ஒரு 2005 - 2019 இவ்வளோ சாஃப்ட்வேர் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் தி க்ரோர்ஸ் கொடுத்துருக்கிறார் என்றால் அது காரணம் ராகு தான். ராகு இருந்தால் நாடு எங்கேயே கொண்டு போயிடுவார், சாதாரணம் இருக்காது. அப்போ நாடுக்கே அப்படி ஒரு அற்புதமான நிலையை அவர் கொடுக்குறார் என்றால், ஒரு தனி நபருக்கு வந்து ராகு திசை 18 ஆண்டுகள் விசேஷமான நிலையில், அவருக்கு வந்து அவருடைய ஜென்ம ஜாதகப்படி ராகு 3, 6, 11 அமர்ந்து கொண்டு நான் சொல்வது போல மேஷத்திலேயோ ஏ சிம்ம லக்னமானு வச்சு, அதாவது ஒரு மிதுன லக்னமானு வச்சுக்கோங்க, மிதுன லக்னத்துக்கு மேஷத்தில் 11 உட்காந்துருக்கிறார் ராகு, அவ்வளோதான் முடிஞ்சது கோடீஸ்வரன் ஆகிடும். பல கோடிகள் குவிக்கும் வண்ணத்தில் ஒரு அபரிமிதமான ராஜயோகத்தை அள்ளி கொடுப்பான். ஆக இந்த ராகுனுடைய அற்புதமான அபரிமிதமான ஆற்றல், இந்த ராகு திசையில் 18 ஆண்டுகளில் அவர் பெறுகின்ற அற்புதமான நிலையை நான் சுக்கரபுக்தி வரை வந்து நின்றுட்டேன். அதுக்கப்புறம் சூரிய புக்தி ஒரு அரசாக்கும் நிலை என்பது உருவாக்குவார், அதுக்கப்புறம் சந்திரபுக்தி, அதுக்கப்புறம் மகத்தான யோக நிலை பப்ளிக்கில் ஒரு மிகப்பெரிய பேர் உண்டாக்குவார், அதுக்கப்புறம் செவ்வாய் புக்தி ஒரு அரசனாக்கி ஒரு பட்டம் கொடுத்து ஒரு பதவி கொடுத்து அழகு பார்ப்பார். அற ராகு போலே, ஏன்னா ஒரு 2-3 புத்திகளை தவிர மற்ற ஏனை 9 புக்திகளில் 6-7 புக்திகள் அற்புதமான ஆற்றல். 18 வருஷத்தில் ஒரு 12-13 வருஷம் ஒரு சூப்பரான டைமு ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ராகு கொடுப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, சுவாமி ராகு நான் எதிர்பார்க்குற மாதிரி கொடுக்கல கிடைக்கலன்ட்டு. பூர்வ புண்ணியம் வலிந்திருக்க வேண்டும், லக்னத்துக்கு வந்து ஒரு நல்ல நான் சொல்லக்கூடிய நிலைகள் அமர வேண்டும், இந்த வீடுகளில் அவர் அமர வேண்டும். அப்படி அமர்ந்தால் நிச்சயமாக ஓவர் நைட் மில்லியனர் கண்டிப்பாக உருவாக்குவார். ஆக ராகு மகாதிசை என்பதை ஒரு பொன்னான காலமாக நாம் கருதுகிறோம். சர்வேஜினா சுக்கினோபா.